மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபிநாதன். இந்த நிகழ்ச்சியில் இன்று அதிமுக 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு மற்றும் ஓபிஎஸ் உட்பட 11 எம்எல்ஏக்கள் நடவடிக்கை குறித்து திமுக தொடர்ந்த வழக்கு தொடர்பான பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. அது குறித்த தீர்ப்புகள் வந்து விரைவில் வர இருக்கிறது. இது குறித்த தீர்ப்புகள் எந்த மாதிரியாக இருக்கும், இது அதிமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, தமிழக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து பதிலளிப்பதற்காக திமுக அமைப்பு செயலாளரும் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பொது வாழ்க்கை பயணம் குறித்து சொல்லுங்க சார். நான் வந்து இளம் வயதிலேயே ஒரு 12 வயதில் இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து நான் இயக்கத்தில் சேரும்போது திராவிட நாடு கொள்கை இருந்த இப்போ காலகட்டம் அது. நான் வந்து ஆகஸ்ட் 15 1947 பிறந்தேன். அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்று 1.5 மணி நேரம் கழித்து பிறந்தேன். அப்போ 12 மணிக்கு ராத்திரி கொடியேற்றி 1.5 மணிக்கு தான் நான் பிறந்தேன். கொடியேற்றிட்டு எங்கள் தாத்தா பஞ்சாயத்து தலைவராக இருந்தார், ஆலந்தூரில் இருந்தார். அப்போ அவர் கொடியேற்றிட்டு வந்தோடனே நான் அப்போலாம் வீட்டில் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அப்போ நான் பிறந்திருந்த பிறப்பது அப்போ எனக்கு பேர் பாரத்ன்னு வச்சாங்க, சாய் பாரத். எங்கள் அப்பா வந்து சாய்பாபா பக்தர், எங்கள் குடும்பமே சாய்பாபா பக்தர். எங்களுடைய குடும்பத்தில் எல்லார் பேரும் சாய்ந்தாவரம். அதனால் என்னுடைய இயற்கை பெயர் வந்து சாய் பாரத் தான். திராவிட நாடு திராவிடர்கேன்ற கொள்கையில் இருக்கும்போது இந்த கட்சிக்கு நான் வந்ததுனால அந்த பள்ளி பருவத்திலே பாரத்ன்றதை பாரதியும் மாற்றிட்டேன். இப்போ திமுக வந்து வழக்கு தொடர்ந்தனா நீங்கள் தான் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த வழக்கு தொடர்றீங்க. 11 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை இருக்க சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. இந்த தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டது பல கோணங்களில். ஆக அந்த காலகட்டத்தில் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் நாட வேண்டியிருந்தது. திமுக சட்டத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு இயக்கமாக இருந்த காரணத்தால் ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 முன்னாடி எந்த அரசின் மீதும் அந்த அளவுக்கு பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டது கிடையாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான், 91 பிறகு தான் நீதிமன்றத்திற்கு பல வழக்குகளை பொதுநல வழக்குகளாக தொடர்வது வாடிக்கையாயிடுச்சு. காரணம் அந்த அளவுக்கு தவறுகள் தொடர நடக்க ஆரம்பிச்சுது. அதனால் தட்டி கேட்க சட்டமன்றத்துக்குள் பிரித்தும் இல்லை. திமுக பொறுத்த மட்டும் அங்கே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார், அவரும் அடிக்கடி வெளியேற்றப்படுவார். இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக ரீதியாக அரசியல் பணியாற்றுவதற்கு அன்றைக்கு நாங்கள் பயன்படுத்திய இடம் நீதிமன்றம் தான். நாங்கள் தொடுத்த ஏறத்தாழ அனைத்து வழக்குகளும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு 1 நிமிடம் போதும்ங்கிறார் மு க ஸ்டாலின். ஆனால் இப்போ இதோ கருணாநிதி அவர்கள் வந்து நலம் தேறி இருந்தால் இந்த ஆட்சியை கலைத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிற, பரவலாக பேசப்படுகிற ஒரு நிலை யதார்த்தம். ஆனால் உண்மை எங்களை போன்றவர்கள் கலைஞரோடு ஜெயலலிதா மறைந்த போது இன்னும் சொல்ல போனால் 89 இடங்கள், 98 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று வந்துட்டோம். ஏறத்தாழ ஒரு 30-40 இடங்கள் 2000 குறைவான ஓட்டுகளில் தோற்றுருக்கோம். எங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஜெயலலிதா பெரிய வெற்றி ஒன்றும் பெற்றல. அந்த 1% ஓட்டு, அது கூட பல்வேறு முறைகள். அப்படி சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட சார், ஆருக்கு நகர் தேர்தலில் மிக கடுமையான தோல்வி நேரத்தில் காலகட்டத்திலேயே 98 வந்தோடனே ஆட்சி மாற்றத்துக்குரிய அறிகுறி எல்லாம் இருக்கும்னு எல்லாரும் கணித்தாங்க. ஏன்னா 20 பேர் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ கலைஞர் வந்து சொன்னது எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி கவிழ்ப்போ அல்லது வந்து முன்னெல்லாம் வந்து இந்த கட்சி மாற தடை சட்டம் இல்லை, அப்போ எம்எல்ஏக்கள் மாறுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு டிவிஷனோடு பிரித்து தான் வரணும். அந்த சூழ்நிலையில் ஆட்சியை வந்து நாம் மறைமுகமாக கவுத்துட்டு ஆட்சி கைப்பற்றி திமுக ஆட்சி வந்ததுன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து சட்டப்படி சரியாக இருக்கலாம், ஆனால் நியாயமாக அது வந்து மக்களுடைய வாக்கு பெற்று தான் ஒரு ஆட்சி அமையணும். மறைமுகமாக ஆட்சி அமைகிறத விரும்பலை. அதனால் கலைஞர் அப்பவே என்ன சொன்னார்ன்னா, ஜெயலலிதா மாறுகிற போது அவர் நல்லா தானே இருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டோ மறைமுகமாகவோ நாம் வந்து கைப்பற்றக்கூடாது, பொதுமக்கள் மத்தியில் சென்று வாக்குகளை பெற்று வரணுன்றது அவருடைய. அதனால் கவுக்கணுன்றது இப்போ கூட நினச்சா கவுத்துடலான்னு தலைமை சொல்லுறதுல ஒன்று தப்பு கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து சசிகலாவும் டிடிவி தினகரனும் கையாண்ட முறையை நாங்களும் கையாண்டிருந்தோமோ இந்த ஆட்சி போன
பிப்ரவரிலேயே போயிட்டுருக்கோம். ஆனால் தேவையில்லை. இந்த போக்குவரத்து கட்டணம் குறித்து பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க, அதாவது பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுறதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவிக்கிறார். கையாளால் அவங்க சொல்கிற பதில் அது. அதாவது இப்போ சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்லி கொண்டிருந்தால் அது சரியில்லை. அது சொல்லுகிற போதே இதுக்கு மாற்று வழின்னு சொல்லணும்னா அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. சில பேர் அரசியலில் பத்திரிகையாளர்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் குற்றச்சாட்டுகள் ஊழல்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை ஊழலை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினால் அந்த குற்றச்சாட்டை எந்த வகையிலும் நிவர்த்தி செய்யலான்ற வழிவகையோடு தான் இதுவரையிலும் சொல்லியிருக்கு. நீங்கள் கொடுத்த ஆய்வறிக்கை முற்றிலும் தவறுங்கிறார் யார்? விஜயபாஸ்கர். அவர் புரிஞ்சிக்கல நடத்தும். அது அவர் சொல்றாரு சுங்க கட்டணம் அந்த வரி கட்டணம்லாம் வந்து திமுக ஆட்சியிலே செய்ய வேண்டியது, இப்ப வந்து ஒரு ஆய்வறி கொடுத்து ஏதோ திடீர்னு ஞான உதயம் ஏற்பட்டிருக்கு ஓபிஎஸ் சொல்றார். அவருக்கு பிப்ரவரி மாதம் இருந்த நிலைமையோட இப்ப அவருக்கு புது ஞான உதயம் ஏற்பட்டிருக்கு. உங்க ஆட்சி காலத்துல தான் 5,000 கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருக்கீங்கிறாங்க அவங்க அதிமுக சார்ந்தவர்கள். சரி, எந்த ஆட்சியும் கடன் இல்லாம இருக்க முடிய வச்சுட்டு போகல, காங்கிரஸ் கட்சி வச்சுட்டு தான் போச்சு. அண்ணா 1967 முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டோன்னா முதல்ல அவர் சொன்ன கடற்கரையில் பேசின பேச்சுக்குன்னு ஞாபகத்தில் இருக்கு. மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவளோடு தான் கஜானாவை திறந்து பார்த்தேன். அப்ப நீங்க வச்ச கடனை இவங்க அடைக்கிறாங்களா? அண்ணா சொன்னது சொல்ற 67 ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அரசாங்கத்தினுடைய கஜானாவை திறந்து பார்த்தால் அங்கே பணத்துக்கு பிறகு கடன் பத்திரம் தான் இருந்தது என்று சொல்லிட்டு அண்ணா சொன்னார். இருந்தாலும் கஜானாவிலே காசு பணம் இல்லை என்றாலும் என் மண்டையிலே மூளை இருக்கிறது, அதை பயன்படுத்தி இந்த ஆட்சியை நடத்துவேன்னு அண்ணா சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே மாதத்தில் ரூபாய்க்கு படியரிசி அண்ணா போட்டார். சொன்னபடி ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போன்னு சொன்னார். முதலில் படியரிசி, பிறகு படிப்படியாக 3 அரிசின்னு அண்ணா சொன்னார். அதே போல் மார்ச் 6 பொறுப்பேற்ற அண்ணா மே மாதம் 1 கோவையிலும் சென்னையிலும் படியரிசி போட்டாங்க. கலைஞரும் எம்ஜிஆரும் எங்கள் தொகுதி எம்எல்ஏ இருந்த எம்ஜிஆர் அப்போ வந்து கலைஞர் அழைச்சிட்டு வந்து எங்கள் ஆலந்தூர் தொகுதியில் படியரிசி போட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்வதே காரியமாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் 57% கட்டண உயர் இருந்ததாகவும் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவிக்கிறாரு. பனிமணி அடகு வச்சது நீங்கள் தான், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அந்த பஸ்ஸுகள் அரசுடைமையாக்குறத ஒரு சாதனையாக நீங்கள் பேசுறீங்க, ஆனால் தனியார் பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வராங்களே சார். அவர் குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்தும் தெளிவாக நம்முடைய எங்களுடைய செயல் தலைவர் பதில் சொல்லிட்டார். அது மட்டுமல்ல சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில், அதாவது டிஆர் பாலனுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அறிக்கையில் தெளிவாக முன்னாள் 2 போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள், அந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தோம்பு சண்முகம், செங்குட்டம் இவங்களெல்லாம் உட்காந்து கலந்தாய்ந்து தான் டிஆர் பாலு ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்கார். அந்த அறிக்கையில் தெளிவாக எல்லாம் சொல்லியிருக்கான். இவர் வந்து முழுசாக படிக்காமல் மாங்காய் வாய்ப்புடித்து தான் மாங்காய் பிடித்ததுன்னு சொல்கிறார். கடந்து எந்த, அதாவது எங்கள் ஆட்சியில் வந்து கடை இல்லைன்னு சொல்ல, கடை இருந்தது. கடன் இருந்தாலும் போக்குவரத்தை பொறுத்த மட்டும் இட்ஸ் அ சர்வீஸ் டு தி பீப்புள், அதற்கான முதல்ல மனசில் வச்சுக்கணும். அதான் லாபகரமாக லாபம் வருதா? இது வந்து மார்வாடி கடை இல்லை, அதாவது மார்வாடி கடையோ ஹோட்டலோ கிடையாது. போக்குவரத்து கடை லாப நோக்கத்தோடு நடத்துது. ஏறத்தாழ 2 கோடி மக்கள் ஒரு நாளைக்கு பயணம் பண்ணுறாங்க, அதாவது 6 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 2 கோடி பேர் போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இலவச அரிசி கொடுப்பதை போல மற்றதெல்லாம் சப்சிடி கொடுக்குறோம்ல, அது போல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதில் லாபம் நஷ்ட கணக்கோடு பார்க்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்து 5 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு வழித்தடத்த அமைச்சர்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? நாங்கள் சொன்னது பொய்னு சொல்கிறோம், வழக்கு போடட்டும். நாங்கள் சொல்கிறதுல ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறேன். எது எதுக்கும் வழக்கு நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்களா? என்ன ஆதாரம் கேட்டேன். அவங்க போ எங்கள் மேலே மேடையில் பேசுகிற பேச்சாளர் மேலாம் அவது ஒரு வழக்கு போடுறாங்க. ஆபாசமாக பேசிட்டாங்க, எங்கள் மானம் போச்சு மரியாதை போச்சு கோர்ட்டில் போடுறாங்க கேஸு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை தளபதி சொல்லியிருக்காரு, மற்றவங்க சொல்கிறாங்க. கேஸ் போட வேண்டியது, கேஸில் ப்ரூவ் பண்ணுறோம் கோர்ட்டில். அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது? நிச்சயமாக இருக்குது. இருக்கிறதுனால தான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் மூலமாகவே இந்த சர்க்காருக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன். தைரியம் இருந்தால் இந்த சர்க்கார் நியாயமாகவும் நேர்மையாகவும் இந்த போக்குவரத்து துறை நடத்துதுன்னு சொன்னால் இவன் திமுக சொல்றது பொய் அப்படின்னு எங்கள் மீது ஒரு வழக்கு போடட்டும், நீதிமன்றத்தில் வந்து நான் ப்ரூவ் பண்ணுறோம். மின்வாரிய ஊழியர்களுடைய வேலை நிறுத்தது வந்து எதிர்கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் காழ்ப்புணர்ச்சியோடு நடக்குதுன்னு சொல்லிட்டு தங்கமணி தெரிவிக்கிறார். அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் பதில் சொல்ல தெரியாது. அதாவது போக்குவரத்து தொழிலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்றவங்களும் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடலை, இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இன்னும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். ரத்தன சபாபி தலைமையில் இருக்கிற எங்களுடைய யூனியன் வந்து
ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கல. இன்னும் நம்பிக்கை வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொழிலாளர்களோடு பேசி தீர்வு கண்டு நடவடிக்கைக்கு பதிலாக எங்கள் மேலே அவர் குறை சொல்கிறார். நான் ஒன்றும் சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸே கொடுக்கல. எதுக்கெடுத்தாலும் திமுக மேலே போய் சொல்லணுன்றதை அவங்கள வந்து ரெடிமேடாக வச்சுருக்காங்க. எப்படி வந்து அதிகாரிகள் எதே எழுதி கொடுத்தாலும் படிச்சிடுறாங்களோ. கம்பராமாயணத்தை எழுதுது யாருன்னு கேட்டால் அவன் தப்பாக எழுதி கொடுத்துட்டான் சேர்க்கிறாருன்னு அதையே படிக்கிறார் முதலமைச்சர். ஸோ முதலமைச்சர்லேருந்து மந்திரிகள்லாம் அப்ளிகேஷனுமே மைண்டே இல்லை அவங்களுக்கு. அதிகாரிகள் எழுதி கொடுக்குறது அப்படியே படிக்கிறது அவங்க வேலையாக போச்சு. யாராவது ஒரு அதிகாரி எழுதி கொடுத்துருப்பார், தங்கமணி படிச்சிருப்பார். சார், அந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் நீங்கள் கடமை விமர்சிக்கிறீங்க. ஆனால் திமுக செயலாளர் முக ஸ்டாலின் கூட குடியரசு தின விழாவை சுதந்திர தின விழா மாற்றி சொன்னாருங்களே, திட்டம் அதே மாதிரி இதையே ஸ்லிப்பாக பேசும்போது அவர் படிக்கல. அது இது ஒரு தடவை அவ்வளோ ஸ்லிப் ஆஃப் திட்டங்க 25-26 ஸ்லிப் ஆஃப் திட்டங்க மாற்றி ஒரு முறை ராஜீவ்காந்தியே சொன்னார். குடியரசு தினத்தில் வந்து தேசிய கொடி ஏற்றிட்டு விடுதலை நாள் சுதந்திர தினத்துக்கு பிறகு பதிலாக குடியரசு தினம் சொல்லிட்டேன். தட் இஸ் ஸ்லிப் ஆஃப் தி டங், நாட் ஃபால்ட் ஆஃப் தி மைண்ட். ஆனால் இது எழுதி கொடுத்து அப்படியே படிக்கிறதுன்னா கிளிப்புள்ளி போகிறாரு. அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வேண்டாமா? எழுதி கொடுத்தது யாருக்கு? ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுத்தது யார்? அது எழுதி கொடுத்து அப்படியே படிப்பது மூலம் செக் பண்ண வேண்டாமா? தளபதி ஒன்று படிச்சுட்டு படிக்கிற போது தவறு சரி சொல்ல ஸ்லிப் ஆஃப் தி டங். 20 பேசுகிற போது எமோஷனலாக எல்லாருக்கும் தவறு ஏற்படுது இயற்கை. ராஜீவ்காந்தியை கொடியேற்றிட்டு தேசிய கொடி ஏற்றிட்டு சொன்னது வரலாறு உண்டு. தமிழகம் வந்து நான் நியாயப்படுத்தல, தட் இஸ் ஒன்லி ஸ்லிப் ஆஃப் தி டங், நாட் ஃபால்ட் ஆஃப் தி மைண்ட். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குன்னு ஓபிஎஸ் தெரிவிக்கிறார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதுல வந்து இவங்க சொல்றதுல எதுதான் உண்மையா இருக்கு? இப்ப உள்ள நிலவரம் ஸ்டாலின் மட்டுமா சொல்றாரு? அவங்கள கட்டி காப்பாத்தி காபந்து பண்ணிக்கிட்டு வர பிஜேபியினுடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று சொல்றாரு, பகிரங்கமா பேசுறாரு, தமிழ்நாட்டில் தான் பயங்கரவாதத்துக்கு பயிற்சியே தரப்படுது. அது ஜம்மு காஷ்மீர் பொய்ங்கிறார் ஓபிஎஸ். அவர் சொல்றார், சொல்றது அமைச்சருங்க, இவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அமைச்சர். இவங்க ஏன் அங்க ஒரு அக்கிரம பார்லிமெண்ட்ல நடந்தது, இவங்க பெண்களை பற்றி இவ்வளோ பேசுறாங்க. ஜெயலலிதா பெண்களுக்காக பாடுபட்டார், பெண்களுக்காக வாழ்ந்த தலைவர், அப்படி இப்படின்னு பேசுறாங்களே. அந்த பெண்களுக்கு 33% சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு பல ஆண்டு காலமாக போராடி வருது திமுக மட்டுமல்ல பல அரசியல் கட்சிகள். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ராஜ்யசபையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ராஜ்யசபையில் நிறைவேற்றிட்டோம். பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் 37 MPs தமிழ்நாட்டிலேருந்து பாராளுமன்றத்தில் அதிமுக சார்பில் இருக்காங்க. இந்த 33% இன்க்ளூட் பண்ணணும் அவங்க கேட்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கலை. இப்பொழுது குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த டி கே ரங்கராஜன் ஒரு திருத்தம் கொடுக்குறார். ஜனாதிபதி உரையில் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடவே இல்லை. நாங்கள் ராஜ்யசபையிலையும் நிறைவேற்றிட்டோம், பாராளுமன்றத்தில் மறைவத்துக்கு இவங்க தயக்கம் காட்டுறாங்க. ஆகையினே அந்த திருத்தத்தை நன்றி சொல்ல தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொடுக்குறார். அந்த கேளுங்க, அந்த தீர்ப்பு அந்த பிரச்சனை ராஜ்யசபையில் ஓட்டுக்கு வருது. அதிமுக பிஜேபி ஆதரவா ஓட்டு போடுறாங்க. அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அடிமைப்பட்டு, அதாவது அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா அவங்க அம்மா மகளிர் மகளிர் பேசுறத சொல்றாங்கல்ல, அந்த மகளிர் மசோதாவுக்கு எதிர்ப்பாகவே திருத்தம் கொண்டு வந்த பில்லை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பகிரங்கமாக ஓட்டு போட்டாங்க. அவங்க இப்படி நம்ம மாற்றி போட்டிருந்தாங்களாம், நிச்சயமாக அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. காவேரி நீரை பெற்று தந்த கருணாநிதி அவர்களுடைய இது அந்த நல்ல செயல்பாட்டை வந்து இப்போ இருக்கிற அதிமுக அரசு பறிகொடுத்து விட்டது அப்படின்னு ஸ்டாலின் தெரிவிக்கிறார். ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக உள்ள அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவேரியினுடைய பிரச்சனையில் அது ஒரு நீண்ட வரலாறு. கலைஞர் வந்து அதுக்கு எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நேரங்களில் பிபி சிங் காலத்திலேருந்து காவிரி நீருக்கு நமக்கு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல வச்சதே கலைஞர் தான். அது பல அதெல்லாம் வந்து இவங்க இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த துரைமுருகன் சட்டமன்றத்திலையும் சொன்னார். வெளியில் அறிக்கை மூலமாக தேதி வாரியாக திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, கலைஞர் என்னென்ன நடவடிக்கை எடுத்தார், எந்தெந்த முதலமைச்சரோடு பேசினார், யார் அவர்கிட்ட பேசி இந்த காவிரி ஆணை அமைப்பதற்கு விபி சிங் இடத்துல போராடி எப்படி கொண்டு வந்தார், அதற்கு பிறகுதான் காவேரி நமக்கு வந்து இன்ட்ரீம் ரிலீஃபே கொடுத்தாங்க. அந்த வாங்கி கொடுக்கப்பட்ட இன்ட்ரீம் ரிலீஃபையே
இப்பொழுது பறி கொடுத்து வந்திருக்கு அரசாங்கம்னா வெக்கப்பட வேணாம். எந்த காலத்தில் திமுக வந்து காவிரி நீரை பெற்று தந்ததுன்னு ஓபிஎஸ் கேட்கிறார். யாரு அவர் படிச்சு பார்க்க, அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், பேக் ஃபைல எடுத்துட்டு அவர் படிக்க தெரியலனாலும் ஓய்வு பெற்ற சீஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பல பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் சொல்றத ஒத்துக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு காலத்தில் சசிகலா, ஒரு நாளைக்கு சசிகலா தெய்வம்வார், அடுத்த நாள் வந்து அந்த அம்மா ஜெயலலிதா எனக்கு ஆவி வந்து சொல்லிச்சு அவங்கள ஜெயிலுக்கு போகணுன்னு, ஒரு நாள் ஓபிஎஸ்க்கு எடுத்து ஓட்டு போடுவார், அடுத்த நாள் பதவி கொடுத்தா போயிடுவார், இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்தா கலைஞரே தளபதி தான் சிறந்த தலைவர், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்குன்னு இந்த 11 பேர் தீர்ப்பு வந்தாலும் சொன்னாலும் சொல்வார். கடம்பூர் ராஜா தெரிவிக்கிறார், அதாவது 2007 நடுவுமன்ற தீர்ப்பில் 19 டிஎம்சி தண்ணீர் குறைச்சாங்க, அவள் இப்போ வந்து அரசு வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறதுக்கு துரைமுருகனுக்கு எந்த அருகதையும் இல்லைங்கிறார். அதாவது துரைமுருகன் சொன்ன கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறார். எல்லா துரைமுருகன் விட்டுடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் கேட்கிறாரு பதில் சொல்லி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் இவங்க செஞ்ச துரோகத்தை அம்பலப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி, அரசியல் எதிரிகள், எங்களுக்கு தகுதி இல்லை. எல்லா தகுதியும் படித்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க சொல்லட்டும். இவ்வளோ இருக்கிறதில்ல இது குறித்து வாதிக்க ஒரு எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுட்டோம், அந்த கூட்டத்தில் தளபதி என்ன சொல்கிறான்னு கேளுங்க. சார், முடிந்து போன இந்த வழக்குக்கு மீண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு ஸ்டாலின் தெரிவிக்கிறார். இதில் என்ன நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 15 வரையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, இதுக்கு மேலும் வந்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா என்ன நடக்கும், நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக செய்யலாம். என்ன சார் அதுக்கான வழிமுறை, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்கள். வழக்கறிஞர் என்ற முறையில் வந்து நீதிமன்ற ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், போடுவதற்கு வாய்ப்பு. அவங்க கட்சி வழக்கிற வக்கீல் சவுனி நவநீதி கிருஷ்ணன் இருக்காரு, அவரே மேல்முறையீடு போய் செய்ய போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது, உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து அனைத்து கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பிரதமரை சந்தித்து, பிரதமரும் இதில் நாடகம் வர்றார். காரணம் என்னென்னா அவருக்கு அங்கே வந்து பிஜேபி கர்நாடகாவில் எலெக்ஷன் இருக்குது. பாராளுமன்றமும் அரசும் கேட்டு செயல்பட்டு பொறுத்த மட்டும் சாலை பணியாளர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா இந்த அரசாங்க, டெல்லி விடுங்க இந்த அரசுமே. பிரதமர் சொல்றதை உச்ச நீதிமன்றம் கேட்கும் நினைக்கிறீங்களா? ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு பண்ணலாம், அது வழிகள் உண்டு. ஜனாதிபதி இடத்துல சொல்லி, ஜனாதிபதி ஏன் அரசியல் சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்களே பார்லிமெண்ட்ல, முதல் முதல்ல அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வந்ததே தமிழ்நாட்டினுடைய கம்யூனல் ஜியோ தான். 1920 முத்தையாமலையார் கொண்டு வந்த கம்யூனல் ஜியோ, அதாவது பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இருந்தது. 1950 சட்டம், அரசியல் சட்டம் உருவாக்கப்படுறவர்கள் இது அமலுக்கு இருந்தது. 1950 முதல் முதல்ல அரசியல் சட்டம் வந்த பிறகு முதல் அடி தமிழ்நாட்டுக்கு தான் விழுந்தது. ஏன்னா இந்தியாவில் எங்கேயுமே இதை ஒடுக்கீடு இல்லை. இன்றைக்கி இருக்கிற பல இளைஞர்களுக்கு இது தெரியல. இதை தெரிஞ்சிருந்தா அத்தனை இளைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது. காரணம் அவர்கள்லாம் படித்து பட்டம் பெற்று டாக்டர்களாக வக்கீல்களாக வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரும் அன்னைக்கு போராடி இந்த கம்யூனல் ஜீவோ ரீட்டைன் பண்ணோம். அந்த வரலாறே பல பேருக்கு இன்னும் தெரில. 1950 அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட முதல் உடனடியாக சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேட்டு, ஒரு பிராமண பெண்மணி சண்பகந்தர் ராஜன் ஒரு அம்மாவுக்கு போடுறாங்க, மெடிக்கல் காலேஜில் நான் அப்ளிகேஷன் போட்டேன், நான் ஒரு விதவை, எனக்கு இடம் கிடைக்கல, அது காரணம் தமிழ்நாட்டில் இங்கே வந்து கம்யூனல் ஜிஓ இருக்குது, அதாவது இடஒதுக்கீடு இருக்குது, இந்த இட என்னை விட குறைவான மார்க் பெற்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்து பெண்ணுன்ற காரணத்தால் அவளுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது, எனக்கு கிடைக்கலன்னு ஒரு கேட்டு போட்டாங்க. அதில் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் நடந்து அரசியல் சென்னையில் நடைபெற்ற அந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே அந்த அம்மாவுக்கு ஆஜராகிறார். சட்டம் என்னென்னா ஒரு சட்டத்தை உருவாக்கியதோ ஒரு நீதிபதியோ நீதிபதி சொந்தக்காரர்களோ வழக்கு நடக்குதுன்னா சம்மந்தப்பட்ட வழக்கில் அவங்க ஆஜராகக்கூடாது. ஆனால் சட்ட நிர்ணய சபையில் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே கோர்ட்டில் கேஸ் போடுறார். மேல் ஜாதிக்காரரான திருவேங்கடாச்சாரி ஆஜராக அரசாங்க சார்பில் இதை கண்டுபிடிச்சி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது என்ன உண்மைன்னா அன்பர் செண்பகன் துர்ராஜ்ன்றவங்க அப்ளிகேஷனே போடல மெடிக்கல் காலேஜ். எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும். உடனடியாக நீதிமன்றம் அன்றைக்கி வளைஞ்சு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா அந்த அம்மா மெடிக்கல் காலேஜ் போடலனாலும் இதை ஒரு பொதுநல வழக்காக எடுத்து
தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட் போச்சு, சுப்ரீம் கோர்ட்லாம் இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே தீர்ப்பு சொன்னாங்க. இந்தியாவில் அரசியல் சட்டத்திற்கு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் பெரியாரும் அண்ணா காமராஜன் போராடினது தான் 1950 ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டியூஷன். பண்டித ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அன்றைக்கி அரசியல் சட்டத்தை திருத்தி இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் 68 இன்றைக்கி பல பேர் பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் ஜட்ஜாக பெரிய பெரிய டாக்டராக வந்திருக்காங்கன்னா அதுதான் காரணம். ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்லலை, அந்த பரிகாரம் எப்படி எடுப்பதுன்னு தான் அனைத்து கட்சியோட யோசனை கேட்கணும்னு சொல்றாரு. சார், இவ்வளவு நாளா வந்து வாய் திறக்காத ரஜினி அவர்கள் இப்ப காவிரி விவகாரத்துக்கு பேசியிருக்கிறார். அதாவது மறுபரிசீலனை செய்யணும், தமிழக அரசு முன் வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ரசிகர் மன்றம் வந்து இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் அது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, ரஜினியோட இந்த அரசியல் பிரவேசம்? சினிமாவில் போற ரெட்டவேடம் போற போடுற கமல் அவர்கள் தொடர்ந்து அரசை விமர்சிக்கிறாரே தவிர திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டாமல் இருக்கிறார். அப்போ வந்து மறைமுக கூட்டணிக்கான வியூகம் நம்ம எடுத்துக்கலாமா? திமுக நல்லது செஞ்சதை பாராட்டுறது தப்பா? இல்ல, திமுகவில் உள்ள அந்த குடற்படிகள் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை பேசாமல் இருக்கிறாரு இல்லைங்களா? குடற்படி இல்லாத மனுஷனா பிறந்தா எல்லாரும் தவறு செய்வான். அதே போல ஆட்சி இருந்தா நாங்களே வெளிப்படையாக செயல் தலைவர் சொல்லியிருக்கிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது எங்கள் ஆட்சியில் தவறு நடந்திருந்தால் இனி அதை நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் தான் எங்கள் செயல் தலைவர் இன்றைக்கும் சொல்கிறார். கலைஞரும் தேர்தல் நேரத்தில் ஆட்சி பறிபோனதுக்கு பிறகு மீண்டும் தேர்தல், ஏன் இந்திரா காந்தி அம்மையாரே சென்னைக்கு வந்து கடற்கரையில் எமர்ஜென்சி நேரத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு நடந்திருக்கிறது, அப்படி தவறு நடந்திருந்தால் அதற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாங்க. அதுதான் பெருந்தன்மை. அதுதான் ஜெயலலிதாவை போலே அதிமுக காரமும் திமுறா கொழுப்பாக பேசுகிற தலைவர்கள் நாட்டில் கிடையாது. அவங்க தான் பிடிச்ச விவரங்க முதலமைச்சர் பண்ணி பேசுறாரு. ஜெயக்குமார் நேத்து என்ன சொல்றார், நாங்க மோடியை கூப்பிடவே இல்லைங்கிறார் படத்தரப்பு விழாக்கு. இப்ப ஆதாரத்தோடு சொன்னோம் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது மன்னிப்புன்னு சொல்ல முடியாது, வருத்தம் தெரிவித்து திருத்திக் கொள்கிறேன்னு சொல்வது பெருந்தன்மையின் அடையாளம். அதாவது ரஜினி இரட்டை வேடம் போடுறாரு நீங்க சொல்றீங்க, 1997 நீங்க தானே சார் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆரே எங்க கட்சியில் தான் இருந்தார் பொருளாளரா. அது எப்படி அதாவது நீங்க பழசை வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது, காலத்துக்கு தமிழ் மாறணும். அப்படி பார்த்தா எல்லா தலைவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் திமுக இருந்து போனவங்க தான். எம்ஜிஆராக இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், நெடுமாறனா இருக்கட்டும், எல்லாத்தையும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேடையில் பேசுகிற அத்தனை பேச்சாளர்களை பேசி வாய் திறந்து தமிழில் பேசுறாங்கன்னா அவங்க திமுக இருந்து போனவங்கள தான் இருக்கும். ரஜினியுடைய ஆன்மீக அரசியல் எடுபடும்னு நினைக்கிறீங்களா? ரஜினியே எடுபட மாட்டார், அப்புறம் அவர் அரசியல் எடுபடாது பத்திகளுக்கு. எந்த ஒரு முகாந்திரத்தில் நீங்க அப்படி தெளிவா சொல்றீங்க? தமிழ்நாடு வந்து அதாவது ஒரு எம்ஜிஆர் எல்லாருமே நினைக்க முடியாது. எம்ஜிஆரை பற்றி தவறா எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர்ங்கிற காரணத்துல அவர் முதலமைச்சர் ஆகல. திமுகவினுடைய எம்ஜிஆர் அவளை வளர்த்தவர் நாங்க, படிப்படியா வளர்த்தோம். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது அந்த காலத்துல நெதியில் விபூதி பட்டையும் நெற்றியில கழுத்துல குஜராத் கொட்டையும் உடல்ல கதர் சட்டியும் போட்டுன்னு வந்தவரை எம்ஜி ராமச்சந்திரா வந்தவரை கலைஞர் தான் அவர் அழைச்சி வந்து திமுகவுக்கு சேர்த்து எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் ஆக்கி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகி அதற்கு பிறகு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஆகி அதற்கு பிறகு கழகத்தினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் ஆக்கி இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிற போது நாடோடி மன்னன் படம் வந்தோன்னா இப்போ போடுறாங்களா என்னன்னு தெரியும். சென்னையில் அந்த காலத்தில் சென்னையில் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் அது வெளியிடும். எம்ஜிஆர் படம் எது வந்தாலும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வந்து வச்சுருப்பார், நடிப்பார். ஆனால் படத்தில் வந்து அவர் படம் சென்னையில் நல்லா ஓடும். பாமர மக்களுக்கு இடத்துல அவருடைய படம் எம்ஆர்டி ஏரியான்னு சொன்னால் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலின்றது சினிமாவாலே எம்ஆர்டி ஏரியான்னு சொல்லுவாங்க. அது எம்ஆர்டின்றதை விட எம்ஜிஆர் ஏரியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே பக்தி உள்ளவங்க பற்று உள்ளவங்க இருந்தாங்க. காரணம் அவர் சொன்ன கருத்துக்கள் திமுகவுடைய கருத்துக்கள். கசன் வசனம் எழுதி கொடுத்தவர் கலைஞர் கண்ணதாசன், ரெண்டு பேரும் திமுகவில் இருந்தவங்க தான். இந்த நான் ஒன்றா இப்போ சொல்கிறேன், எம்ஜிஆரை வளர்த்தது கலைஞர் கண்ணதாசன் டி எம் சௌந்தரராஜன் இவங்க, இந்த அவருடைய பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் இப்படி கவிஞர்களும் அறிஞர்களும் எழுதி கொடுத்து வசந்த வச்சு பேசி திமுக பொடி பிடிச்சி தான் படத்திலே காட்டுவார். முதல்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர்ஸினுடைய விளம்பரம் வரும், ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் எம்ஜிஆருக்கு பிக்சர்ஸுக்கு திமுக கொடிதான் அடையாளமாக வச்சுருந்தார். அப்படி அறிமுகமானவர் தான் திமுகவில் அத்தனை பேரும் வந்து எம்ஜிஆர் என்ன துண்டு போட்டாலும் அதே மாதிரி போடுவோம். இளைஞர்கள் அப்படி ஒரு இருந்தது. திமுக வளர்த்தோம்,
திமுகவோடு அவர் வளர்ந்தார், திமுகவால் அவரால் திமுக வளர்ந்தது, இப்படி ரெண்டும். அதனால் அவர் போகிற போது திமுக வர்டிகல் ஸ்பிரிட்டு கீழகிரம் பூரா வெற்றி மறைந்த வெற்றி கொண்டான்தான் மேடையெல்லாம் அழகாக அப்போ பேசுவார். ஓட்டு போடுறவனெல்லாம் எம்ஜிஆர் இட்டுன்னு போயிட்டார், சீட்டு கேட்குறவனெல்லாம் வைகோ இட்டுன்னு போயிட்டார். அதனால் அந்த மாதிரி இளைஞர்கள் அவர்களுடைய அந்த பேச்சு திமுகவுடைய கொள்கையை அவர் சொன்ன விதம், அதனால் அவர் போனார். அதே மாதிரி எல்லா நடிகையும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். என்னன்னார், 8% ஓட்டு வந்ததுங்க, 8% ஓட்டு வந்தது. அது எப்படி வந்ததுன்னு சொன்னால், அவருடைய திமுகவுக்கு சார் வெற்றி தோல்வி நிரந்தரம் இல்லைன்னு ஸ்டாலினே சொல்றாரு சார். அப்படி அப்படிதான் விஜயகாந்த் அவர்களுடைய நிதி நம்ம எடுத்துக்கணும், அது வந்து நிலையானது கிடையாது இல்லைங்களா? அடுத்த தேர்தல் எல்லாம் வர இருக்குல்ல, வந்தால் வாழ்த்துக்கள் தான். ஆனா படிப்படியே வரலையே, படிப்படியே சரிஞ்சுங்க தான் இருக்குது. 8, 5 ஆச்சு, 5, 4 ஆச்சு, இப்போ வந்து தேட வேண்டியதா இருக்குது எங்க இருக்காருன்னு. சார் இப்போ நமக்கு நாமே நீங்க ஒரு பயணம் ஏற்படுத்திக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாளை நமதுன்னு கமல் அவர்கள் ஆரம்பிக்கிறார். இது இந்த நாளை நமது பயணம் வந்து வெற்றிகரமான பயணமாக அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? இது வெற்றி கமல் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்து பொறுத்து தான் பார்க்கணும். இதுவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு நடிகர் பயணப்படுது நம்ம பார்த்தது இல்லை. அரசியல்வாதிக்கு போயிருந்து பார்த்துருக்கோம், வைகோ போயிருக்கார், தளபதி போயிருக்கார், குமரியானந்தம் போயிருக்கார். இப்படி ஒரு ஒரு லட்சியத்துக்காக போயிருக்காங்க. இவர் எதை நோக்கி போகிறார், எப்படி போகிறாருங்கிறத பார்த்துருந்தோம். நீங்க ரஜினி வந்து இரட்டை வரம் போடுகிறாருன்னு சொல்றீங்க, கமலுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து கமலுக்குடைய கூட்டணி, இப்போ கமலை விமர்சிக்க கூடாதுன்னு திமுக நிலைப்பாடா? இன்றைய தேதியில் வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவது போல, மென்மே கம் அண்ட் மென்மே கோ, பட் வி கோ ஆன் ஃபார் எவர் என்று தேம்ஸ் நதி சொன்னதாக சொல்லுவாங்க. அரசியலில் நாங்கள் 1949 கட்சி துவக்கப்பட்ட பிறகு பிறகு பல பேர் கட்சி துவக்கினாங்க, பல பேர் காணாமல் போயிட்டாங்க, சில பேர் கரைந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ புதுசாக வர்றத சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்களால திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு யாராலும் நெருக்கடி ஏற்படாது. அப்படி நெருக்கடி ஏற்படலைன்னா வந்து திமுகவுடைய வரலாறு படித்து பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு மக்கள் எங்களை எப்பவுமே புறக்கணிக்கல. நாங்கள் கட்சி துவக்கி நாள் முதல், அரசியலில் வந்த நாள் முதல் படிப்படியாக தான் வளர்ந்துருக்கோம். முதல்ல 1957 நின்னோம், 15 இடம் கொடுத்தாங்க. 60, 64 நின்னோம், 50 இடம் கொடுத்தாங்க. 67 வந்தோம், ஆட்சியே கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து 77 தேர்தல் வருது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு ஏற்பட்டு எம்ஜிஆர் நிற்கிறார். அதில் கூட ஜனங்க எங்களுக்கு ஒன்றும் வரலாறு நீங்கள் தெரிஞ்சு அதாவது இந்த ஓட்டு கணக்கை வச்சு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு விடலன்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எங்களுக்கு ஓட்டு போட தயாராக தான் போட்டிருக்காங்க. 77 இடங்களை நாங்கள் ஜெயித்தோம் தனியாக நின்று. பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்களோட கூட்டிருந்த ஜனதா போயிடுச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போயிடுச்சு. கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள், நாவலர்லேருந்து சீப்பா ஆதித்யநாத்லேருந்து மாதவன்லேருந்து ராஜாராம்லேருந்து அமைச்சரவையில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன், எத்தனை பேரும் போட்டாங்க. ஒரே ஒரு கலைஞரும் சாதிக் பாட்ஷா பேராசிரியர் 3 பேர் தான் இருந்தாங்க. கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் போயிட்டாங்க. தன்னந்தனியாக நின்னோம், 48 இடத்துல ஜெயித்தோம். 75 இடத்துல 1000 ஓட்டுலேருந்து 2000 ஓட்டுக்குள்ளே தோத்துக்கும். இப்போ 1000 ஆர்கே நகரில் 1200 ஓட்டில் தான் சீதாபதி தோட்டார். 1300 மாவே நாராயணன் 1500 ஓட்டு தோட்டார். காரணம், எங்களை விட்டு போகாமல் அன்றைக்கி இருந்திருந்தாங்க இந்த நாவலர்லாம். அன்றைக்கே 77 திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். அடுத்து 80 தேர்தல் நடக்குது. வரலாறு சொல்லிடுறேன், 80 கூட்டணி வருது. கூட்டணி வந்தவொடனே ஆட்சி போனவொடனே நாங்கள் ஜெயிச்சிருப்போம். கூட்டணிக்குள்ளே பிளவு. காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு சரிபாதி 110 சீட்டுன்னு கேட்டாங்க. அதோடு மட்டுமல்ல, காங்கிரஸில் பல தலைவர்கள் எங்களுக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் அறிக்கை விட்டன. பொது மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி இங்கே ஒரு நிரந்தரமான ஆட்சி அமையாது, அதான் நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் கோட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆக 80 ஆட்சி அப்படி போச்சு. 84 நாங்கள் தோற்றது காரணம், எம்ஜிஆர் மருத்துவமனையில் இந்திரா காந்தி சுட்டுறாங்க. ஸோ சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்ற மாதிரி ஓட்டு போட்டு அந்த தேர்தல் போச்சு. 89 யாரும் சாவலை, எதுவும் நடக்கலை. 89 அவங்களுக்கும் தனித்தனியாக நின்று ஆட்சிக்கு வந்தோம். ஆக திமுக ஒரு 91 பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மேலே சுட்டு 77 96 இப்படி ஏதாவது ஒரு நிமிஷம் சார், நீங்கள் நான் சொல்கிறத வாங்கி அப்புறம் சொல்லுங்கள். அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜனங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செட்டை போட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தேர்தலில் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற டெம்பரரியாக இந்த 80 நடந்து முடிந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட
2011 எங்கள் மேலே அந்த 2G 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 சொல்லி நாங்கள் கொடுத்த இலவச டிவிலே போட்டு காட்டி இந்த துண்டு கொடுத்து சூன்யம் வச்சுக்கிற கதான்னு சொல்லுவாங்க. அதுபோல் நாங்கள் கொடுத்த இலவச டிவியை எங்களுக்கு எதிர்ப்பாக பயன் யூஸ் ஆகிடுச்சு. காரணம் அதில் போட்டு போட்டு எல்லா ஊடகங்களும் 175,000 கோடி ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி எங்கே போனாலும் 2G 2G. அதுக்கடுத்து இன்னாச்சு விஞ்ஞான ஊழல் சொல்றாங்க தமிழிசை, விஞ்ஞான இறுதி அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ கோர்ட்டு விஞ்ஞான இறுதி அதை எல்லாம் பார்த்து நாங்கள் அது மட்டும் இல்லை 175,000 கோடி ஊழல் சொல்லிட்டு கேஸே 30,000 கோடினு போட்டாங்க. அது சிபிஐ கோர்ட்டில் விசாரிச்சு பொலிட்டிக்கல் கிளவுன் அவரை பற்றி பேசுறது நான் விரும்பல. காரணம்னா முதல் முதல்ல டி சுப்பிரமணிய சாமிக்கு இந்த டான்சிகாவுடைய நகல் எல்லாம் எங்கிட்ட தான் வாங்கிட்டே போனார். நான் தான் கேஸ் போட்டேன், எங்கிட்ட என்னுடைய கேட்டு வாங்கிட்டு போய் போட்டார். நிப்போ நிற்க மாட்டார், அவர் வந்து போடுவார், அவருக்கு வேண்டியது வந்தால் விட்டுருவார், பதவி கொடுத்தா விட்டுருவார். சுப்பிரமணிய சாமிலாம் வந்து அதே சுப்பிரமணிய சாமி டான்சி கேஸ் போட்டவர், அப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டில் நின்று மதுரையில் ஜெயிக்கிறார். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கே தீர்வேன்னு சொல்லிட்டு வைகோ தெரிவிக்கிறார், இது நம்பகத்தந்த மாதிரி இருக்குதுங்களா? ஏற்கனவே விஜயகாந்ததுக்கும் இது மாதிரி தான் அவர் செய்திருந்தார். இப்போ உள்ள அரசியல் சூழலுக்கு வைகோ சொல்வது நடக்குமா? வைகோ சொல்வது நிச்சயமாக நடக்கும். காரணம் சொல்கிற இடத்து பொறுத்து இருக்கு, சொல்கிற சூழ்நிலை பொறுத்து இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது சரியா இருக்கு. ஆனால் சார் வைகோ போல 2004 வைகோ சொன்னார், எங்களோட கூட்டணி 40-40 நாம் வெற்றி பெறுவோம்னு சொன்னார். நாளை நம்மதே 40-40 சொன்னார், கலைஞர் சொன்னார், கோயிலுக்கு வந்தப்போ 40 ஜெயிச்சோம். சார் இப்போ அண்மையில் கூட கலைஞர் அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது வைகோ அவருடைய வருகைக்கு வந்து கல்லாலும் சொல்லாலும் தாக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? அது சில நேரங்களில் சில உணர்வுகள் மக்களுக்கு இது இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை தொடர்ந்து இப்படி தானே சார் வருது. ஆனால் இப்போ உள்ள சூழலில் வந்து எப்படியாவது ஒரு முதலமைச்சராக தீர்வு வைகோ மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா? ஒரு ஒன்றை மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், தலைவர்களுக்கு இருக்கிற உணர்வுகள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சில கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அவர் கடந்த காலத்தில் பேசியிருந்த மனசில் வச்சுக்கிட்டு நடந்திருக்கலாம், நடந்திருந்து நடந்தது இல்லைன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் அதை பற்றி அவரே வருத்தப்படலை. காரணம் என்னென்னா அவர் இந்த கட்சியில் இருக்கிற போது இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போன எம்ஜிஆர் போன போது எப்படி இருந்ததுன்ற அவர் நேரில் பார்த்தவர். சார் இப்போ வைகோ சொல்கிறாரு கூட்டணி கட்சிங்களுக்கு திமுகன்னு சொல்கிறாரு, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோழமை கட்சிங்கிறார், கூட்டணிக்கு தோழமைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்கள் முழுமையாக வைகோ ஏற்றுக்கலையா? அப்போ தேர்தல் வரும்போது நீங்கள் மாற்றிக்குவீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வந்தது தேர்தலில் தான் கூட்டணின்னு சொல்லணும். தோழமை என்பது முதல் படி, அடுத்த படி கூட்டணி, படிப்படியாக தான் நேரம் போய் மேலே உயரணுமா? உயர முடியாது. ஃபர்ஸ்ட் தோழமை, அடுத்து கூட்டணி, நெக்ஸ்ட் டு கவர்மெண்ட். உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த அரசியல் வந்து இப்போதைக்கு அவசியமா? உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல், அவர் எங்க அரசியல் வந்தாரு? அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டாரு, பல மேடைகளை பார்க்கலாம் சொல்றாரு. கலந்துகிறது பாவமா சார்? ஒரு நடிகர் வந்து சார், ஒரு நடிகர் அரசியலுக்கு எதிராக ஒரு கட்டண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாரு சார். என்னங்க தமிழ்நாடு அரசியல்ல யார் யாரோ மேடைக்கு போறாங்க எந்தெந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ல மேடைக்கு வரல, அவர் கீழே வந்து தொண்டனோட தொண்டனா நின்னார். அவருடைய உணர்வு அது பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனை மக்களுடைய அவருடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வந்தார். தப்பு அரசுக்கு எதிராக ஒரு தலைவராக பிள்ளை இருக்கிறதுனாலயே அவருக்கு எதுவுமே இருக்க கூட நடத்துமா? நான் கேட்கறேன், அது என்ன பெரிய பெரிய பாவமா? இல்ல சார், இப்ப ரஜினிகாந்த் அரசியல் தலைவர்களுக்கு பிள்ளை இல்ல, அதனால அவங்க அரசியலுக்கு வரல. அவங்களுக்கும் புள்ள இருந்ததுதான் இதை விட மோசமா போகுது. சார் அதே உதயநிதி ஸ்டாலின் தெரிவிக்கிறாரு, என்ன சொல்றாருன்னா இனிமேல் என்ன பல மேடைகளை பார்க்கலாம், அது இல்லாம பாஜக ஆதரவோட ஒரு கருத்து தெரிவித்திருந்தார், அதாவது உதயசூரியன் உதித்தால் தாமரை மலரும் இலை கருகும் என்றார். அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணி விட நாங்க ஒப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் அதல்ல, நீங்க சொல்லுங்க. அதுக்கான அர்த்தம் ஏற்கனவே வந்து சூரியன் இல்லைன்னா தாமரை மலராதுன்னு சொல்லிருக்க, சவால் விட்டுருக்காது. எங்க தயவு இல்லாம நீங்களால வாழ முடியாது, நாங்க நினைச்சாதான் தமிழ்நாட்டில் உங்களை உள்ள விட முடியும், அதனால நாங்க தான் எங்களோட நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமை தான், நீங்கள் எங்களை ஒன்றும் சேலஞ்ச் பண்ண, நாங்கள் தான் உங்களுக்கு பவரே கொடுக்க, நினச்சா கொடுக்கலாம் இல்லைன்னா அழிச்சிடலாம், நாங்கள் ஆதரித்தோம் மத்தியில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, அவருக்கு ஆதரிக்கலன்னா காலி ஆகிடுங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு சைதை தொகுதி இல்லைன்னா மேயர் போஸ்டிங் கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் இருக்கு திமுகங்கிற மாதிரி ஒரு நாளிதழ்கள்லாம் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்தா ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அமித்ஷா புள்ளை வரும்போது ஜெயக்குமார் பையன் எம்பியாக வரும்போது இவ்வளோ பெரிய தியாகம் செய்த பிள்ளையினுடைய புள்ள வர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பர்சனலாக இது கட்சியினுடைய வியூ இல்லை, என்னை பர்சனலாக கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் எம்பியாவோ எம்எல்ஏ வர்றது தப்பு இல்லை, ஒன்றுமே செய்யாத ஜெயக்குமார் பையன் எம்பியா சவுத் மட்ராஸுக்கு இருக்கும்போது இவ்வளோ தியாகம் பண்ணி இவ்வளோ பெரிய காராகிறது ஜெய்
ஜெயிலுக்கு ஒவ்வொரு முறையும் ஜெயிலில் இருக்கும்போது குழந்தையா போய் உதயநிதி பார்க்கலையா? என்னென்ன அப்படி தப்பு? நான் கேட்குற அரசியல் தலைவர்களுக்கு, தியாகம் செய்த தலைவர்களுடைய பிள்ளைங்க அதை வரவே கூடாதா? இப்போ எதற்கெடுத்தாலும் கமிஷன் ஆட்சி, குதிரை பேர ஆட்சி, பினாமி ஆட்சி, சரணாகதி பிஜேபியோட அடிமை ஆட்சி அப்படிலாம் தொடர்ந்து திமுக செயலர் திரு மு க ஸ்டாலின் கடுமையான வதத்தை முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது இவங்க தான் ஊழல் செய்கிறாங்க, நாங்கள் எதுவுமே ஊழல் செய்யலை அப்படிங்கிறது வந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஊழல், காமராஜர் சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் சொன்னது மாதிரி ஊழல் என்பதை யாரால ஒழிக்க முடியாது. அப்படி யாரா பேசினா தப்பு, மக்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். வெளிப்படையாக காமராஜ் சொன்னது ஊழல்ல என்ன, மாமன் கொடுக்குறான் மச்சான் வாங்கிக்கிறான், அது வந்து சின்ன லெவலில் இருக்கிறது வந்து கேன் பி அட்மானிஸ்ட், அதாவது மன்னிக்கலாம். அது மாதிரி தவறுகளை வந்து பெருசாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு பியூன் இருக்கிறான், ஆஃபீஸில் வேலை செய்கிறான், அவனுக்கு நீங்கள் 1000 ரூபா 1500 ரூபா சம்பளம், அவன் கொண்டுட்டு வந்து இந்த வேலையை வெளியில் வரல, அந்த தாத்தா ரூம்ல விட்டுட்டு வெளியில் போகும்போது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறீங்க, சந்தோஷமாக போகிறீங்க, அவனுக்கு எட்டனா நாலெலாம் கொடுக்குறீங்கன்னா அதுவும் தப்பு தான். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அவனும் தண்டிக்கப்படணும் தான். ஆனால் அதையே பெருசாக பேப்பரில் போட்டு 5 ரூபா ஊழல் வாங்கினோடனே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வார்டு பாய் 5 ரூபா லஞ்சம் வாங்கியதுக்காக கைது அப்படின்னு செய்து போடுறாங்களே, அது வந்து அதை போடுறவங்க கோடி கோடியாக அடிச்சிருக்கணும்னு சொல்லி போட மாட்டேங்கிறாங்களே. இன்றைக்கி என்ன ஆச்சு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 11000 கோடி ரூபாய் ஒரு தனிப்பட்ட ஆள் கொள்ள அடிச்சிட்டு போயிருக்கிறான். மத்தியிலே ஒரு அரசு இருக்கு, அதுவும் செய்திகள் போறாங்க, அதே மாதிரி தான் அதுவும் செய்திகள் போறாங்க, பேப்பர் வருது சார், செய்திகள் வருது. இது எதுவும் கம்பேர் பண்ணுவோம், இது மன்னிச்சு விடலாம், இது ஒன்றும் பிரச்சனை. அதாவது குற்றவாளிகளை கூட நீங்கள் நீதிமன்றத்தில் பாருங்கன்னா மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் மன்னிச்சு விட்ருவாங்க. சிலதெல்லாம் சின்ன பசங்க தெரியாம முதல் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர்லாம் மன்னிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி சார் அளவு என்பது யார்கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நடக்கிற இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் என்பது நீங்க பாத்தீங்களா, ரோடுக்கு 30% அமைச்சருக்கே நேரா கொடுக்கறாங்க, இல்லைன்னா கிடைக்காது. எல்லா தரப்பு மக்களும் பேசுறான். நீங்க தொடர்ந்து நீதிமன்றமே வந்து இந்த ஆட்சியில் நான் தளபதி சொல்றான்னு கோவப்படுறீங்களே, சென்னை நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் எத்தனை வழக்குகள் இந்த ஆட்சி மேல போட்டு, இந்த நிலக்கரி வாங்குறதுல 2500 கோடி ரூபாய் பகிரங்கமா தப்பு நடந்திருக்கு நீதிமன்றமே சொல்லுது. ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் நீதிமன்றமே தலையிட்டு சொல்லி, இப்ப வந்து அரசியல்வாதிகளை கூட பொதுமக்கள் இப்ப நம்பல, சில ஏன் இவங்களை கூட பேசுவாங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்தா விட்டுருவாங்கன்றது நீங்க சொல்றீங்க சார். பொதுநல வழக்குகள் நிறைய நீதிமன்றம் இந்த ஆட்சியில மாதிரி பொதுநல வழக்கு எந்த காலத்திலும் கிடையாது. ஊழல் சம்பந்தம் சார், இப்ப நீங்க சொல்றீங்க நிலக்கரியில ஊழல் பண்ணாங்க, அதாவது 2012 2016 வரையும் வந்து 3000 கோடி அளவுக்கு கை மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது ஜெயக்குமார் தெரிவிக்கிறாரு, வாக்கி டாக்கில இப்படிதான் சொன்னாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, தள்ளுபடி ஆயிடுச்சு, இவங்க சும்மா தான் சொல்றாங்க, வேணும் என்று கலங்கப்படுத்தாங்க. அவர் வாக்கி டாக்கி ஊழல் எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்றதா ஜெயக்குமார் தெரிவிக்கிறார். வழக்கு விஜயபாஸ்கர் ஊழல் செய்கிறார், சரோஜா ஊழல் செய்கிறார், அமைச்சருடைய ஊழல் பட்டியலாம் வெளியில் உள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி மேல ஊழல் இல்லையா, கே என் நேரு மேல ஊழல் இல்லையா, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மேல ஊழல் இல்லையா, துரைமுருகன் மேல ஊழல் இல்லையா, அந்த கீதா மேல ஊழல் இல்லையா, இந்த மாதிரி பட்டியல் நிறைய இருக்கு சார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மறந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆட்சி நாட்களான நம்ம மறக்கணும் நினைக்கிறீங்க? அப்படிதான், அப்படிதான். ஊழல்ல வந்து புகார் சொல்றது சார் உண்மையிலே வழக்கு நிலுவையில் இருக்கு சார். எங்க எங்க எந்த கே என் நேரு மேல நீங்க வந்து ரெண்டு வழக்கு அவர் மேல சொத்து குப்பி வழக்கு இருக்குங்க, அது நினைக்கிறீங்களா? சொத்து குழிப்பு வழக்குல நீங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தா உள்ள போனோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஊழல் சொன்னா எம்ஜிஆர் கூட இப்படிதான் சொன்னார், வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது வந்து கலைஞர் மேல பல ஊழல சொன்னார். அதான் சர்க்காரியா கமிஷன் கொடுத்ததுல எங்க முரசொலி செல்வம் புத்தகமாக எழுதி நீ வெளியிட்டு இருக்கிற, இங்கே இதே அண்ணா சாலையில் இருக்கிற தியேட்டரு அண்ணா பேர்ல இருந்ததுன்றதுனால கருணாநிதிக்கு சொந்தம்னு எம்ஜிஆரையாவே எழுதி கொடுத்தார். நீ யாருக்கு சொந்தம்? அதே மாதிரி அம்ஜிகரில் நீங்கள் அருண் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஹோட்டலும் கிடையாது, அந்த ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகி போச்சு, அது கருணாநிதிக்கு சொன்னோன்னார். இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த அம்மா மேம்பாலங்கிறது பாருங்க, இதுக்கு அண்ணா மேம்பாலம் பேர் வச்சாருந்ததுக்காக இந்த பாலமே கருணாநிதிக்கு சொன்னோம்னு எழுதி கொடுத்துட்டு சர்க்காரிய கமிஷனில் கொடுத்தார். அந்த சர்க்காரிய கமிஷனில் சாட்சி சொல்லணும்னு கூப்பிட்டா நான் வர முடியாதுன்றார். காரணம் என்னென்னா, ஆதார் நாங்கள் அப்படி சொல்லலை, இன்றைக்கும் சொல்கிறோம், நான் போட்டேன் டான்சி கேஸு உச்ச நீதிமன்றம் போய் அதை தான் அம்மாவை ஜெயிலுக்கு போனாங்க.
அதே மாதிரி பல வழக்குகள் போட்டிருக்கோம் திமுக சார்பில், எல்லாத்திலும் நிரூபிக்கப்பட்டு சார் திமுக சார் நான் கேட்குறேன், நாங்கள் ஆட்சியில் 1967 இருந்திருந்தோம், 5 முறை ஆட்சியில் இருந்தோம், திமுகவில் இருக்கிற எந்த மந்திரி மீதியாவது ஊழல் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. ஆனால் அதிமுக மந்திரிகள் மேலே பல பேர் மேலே உச்ச நீதிமன்றத்தில் போய் தண்டனை பெற்றிருக்காங்க. பொன்னுசாமின்னு ஒரு மந்திரி இருந்தார், கல்வி அமைச்சராக இருந்தார், அவர் ஊழல் செய்தார் கேஸ் நடந்தது, அது ஹைகோர்ட் செஷன் நீதிமன்றத்தில் கீழ்கோர்ட்டில் தண்டனை, ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம், சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகி 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சு வெளியில் வந்துட்டார். ஊழல் அதே போல ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் இன்னைக்கு உள்ளே இருந்திருக்கணும் சசிகலா பக்கத்து ரூமில், ஆனால் அந்த அம்மா இல்லை. யார் யார் ஊழல் செய்தாங்களோ அவங்க மேலாம் தண்டிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. ஜெயலலிதா உள்ளே இருந்திருந்தா மேல்முறையீடு செய்து அவர் வந்து உள்ளே இருந்திருக்க மாட்டாங்க, அவர் நிரூபணம் செய்திருப்பார்னு விஜயதாரணி தெரிவிக்கிறாங்க. அவர் சட்டம் தெரியாது பேசுகிறார், அந்த மாதிரி தெரியாமல் பேசியிருக்காங்க, அது மாதிரி தப்பு. அது வந்து நீதிமன்றத்துக்கு ஏன் அவமதிப்பு, ஏன் இத்தனை பெட்டிஷன் போட்டாங்களே, அந்த மாதிரி ரிவியூ பெட்டிஷன் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன் எது அந்த சசிகலா போட்ட அந்த பெட்டிஷன் இல்லை இல்லை தான் எல்லா வழக்கறிஞருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது, இல்லை எனக்கே கூட எல்லா சட்டமும் தெரியும்னு சொல்ல முடியாது. நானும் வழக்கறிஞர் தான், கற்றது கைமணளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கருத்து தவறு. காரணம் என்னென்னா, ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு சசிகலா அதை ரிஜெக்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் உள்ளே போயிருக்காங்கன்றோம். ஸோ அது சேம் உங்களோட வேப்பன். இன்னும் சொல்ல போனால் சசிகலாவோ இளவரசியோ திவாகரனோ வந்து அந்த அந்த அம்மா அவங்க எந்த அரசு பதவியில் இல்லை. அந்த நீதிமன்ற தீர்ப்பில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவர்களை ஜெயலலிதா ஊழல் செய்வதற்காக இவர்களை பயன்படுத்தி கொண்டாருந்தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்களாம், ஆயுள் தண்டனை கூட கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாமக தரப்பில் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே திமுக தான்னு சொல்லிட்டு பாமக தொடர்ந்து கடுமையான கண்டனங்களை எந்த அறிக்கை எடுத்துக்கிட்டாலும் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவை தொடர்ந்து கடுமையான இப்போ எதிரி திமுகவுக்கு பாமக அதிமுக அப்படின்னு அவர் கேட்குறேன். அவர் இதுவரையிலும் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அவங்க உள்ளாட்சி மன்றத்தில் அவங்க தலைவர்களாக இருந்த இடம்லாம் எப்படி நடந்ததுன்றது ஊர் உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். எங்கள் கூட்டணியின் சார்பாக பாமக கட்சிக்கு சில பதவிகள் கொடுத்தோம், சில இடங்களில் தங்கரமன்ற தலைவர்கள் அந்தந்த ஊரில் என்ன நடந்தது உள்ளூர்காரன் மக்கம். ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு மந்திரி பதவி தான் கிடைத்த பொன்மு இவர் அன்புமணி அவருடைய மகன் இருந்தார். அவர் ஆட்சி காலத்தில் மெடிக்கல் காலேஜில் மிகப்பெரிய ஊழல் நடந்து இன்னைக்கு சிபிஐ கோர்ட்டில் பாட்டியாலா கோர்ட்டில் அவர் மீத வழக்கு நடக்குது. அவர் வெற்றி பெற்று வரணுன்றது என்னுடைய விருப்பம். காரணம் என்ன, சிபிஐ போடுற வழக்கெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் எங்கள் மேலே எந்த ஊழலும் நாங்கள் நிரூபமாக இல்லை. மிகப்பெரிய ஊழல் ஊழல்னு சொன்ன 2G வந்து நாங்கள் விடுதலை ஆகிட்டோம். ஆனால் 1 வருஷம் ஒரே ஒரு முறை மத்திய கேபினெட் மந்திரியாக இருந்த அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சு தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியில் வரல, நிலுவையில் தான் சார் இருக்குது. நிலுவையில் தான் இருக்குது. எங்கள் மேலே நான் என்ன சொல்கிறேன், எங்கள் மேலே போட்ட வழக்கிலேருந்தே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதனால் இவர் எங்கள் மேலே குறை சொல்கிறது தவறு. அவர் முதல்ல அவருடைய மகனை நிரபராதி நிரூபிச்சுட்டு வெளியில் வரட்டும். ஏன்னா அவர் கூட சொல்வார், நான் அரசியலுக்கு வந்தால் என்ன கல்லால் அடிங்க, அரசியல்வாதிகளாக அயோகிக்காரன், சவுக்கால் அடிங்கள் உங்களிடத்தில் ஓட்டு வந்து கேட்போம் நான் இப்போ கேட்குறாரு. அதனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து புறம்போக்கு களவாணின்னு சொல்கிற அளவுக்கு எங்கே பாஜக இல்லைன்னு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிக்கிறார். அவங்க அதை விட கேவலமாக பேசுவாங்க, வேசி வேசி மகன்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். அவங்க ஆல் இண்டியா பொதுச்செயலாளர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கவிஞரை வேசி மகன் சொல்லுவார். வேசி மகன் சொல்கிறது புறம்போக்குன்னு சொல்கிறது புறம்போக்கு நல்லான்னு சொல்லுவோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வேசி மகன்றது ஆரோக்கியமான வார்த்தையா, பார்லிமெண்ட்ரியான வார்த்தையா? மொழியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, இனி மொழி போர் போராட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழிசை ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார். அவங்க அப்பாவுக்கு முதல்ல அறிகுறி சொல்ல சொல்லுங்க, அவங்க அப்பா ஏத்துக்கிட்டாருன்னு அப்புறம் நான் ஏத்துக்கிறேன் தமிழிசை சொல்றேன். அதாவது இந்த பட்ஜெட் விவகாரம் குறித்து இது ஒரு அலங்கார தொகுப்புன்னு முக ஸ்டாலின் தெரிவித்திருந்தா, அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிக்கிறார் என்னன்னா, காமாலை கண்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும் அப்படிங்கிறார். முதல்ல அந்த அம்மா கண் டெஸ்ட் பண்ணிட்டு வயசு 50 அது. இப்போ அந்த பட்ஜெட்ல என்ன சார் அப்படி உங்களுக்கு அலங்கார தொகுப்பா இருக்கு? திமுக ஆட்சியில் எதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சோமோ அதாங்க இன்னைக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. 2020 விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கப்படும், அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த மாதிரி நல்ல திட்டங்களா இருக்குல்ல சார், மருத்துவ சேவை வந்து 10 கோடி குடும்பங்களுக்கு, அதுக்குரிய இலக்குன்னு ரோட் மேப் என்ன, 4 வருஷத்துல 2022 வந்து உங்களுக்கு 4 மடங்கு ஆக்குவேன்றார். ஒவ்வொரு வருஷமும் 25% இருக்கு இன்க்ரீஸ் ஆகணும்ல, ஆக்கணும்ல, அதுக்கு ஒரு வழி 25% ஏதாவது ரோட் மேப் இருக்கா, ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்ட்டு
சொல்கிறாரு. தவிர ஆக்கப்பூர்வமான எந்த இதுவும் கரெக்டாக பார்லிமெண்ட்டில் ராஜ இதில் ராஜ்யசபையில் ப சிதம்பரம் 12 கேள்வி கேட்டார். ஒரு கேள்விக்காக பிஜேபியிலேருந்து பிரதமர் பேசினார், 1.5 மணி நேரம் பேசினார், 1 மணி நேரம் பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் பேசினார், ஒரு வார்த்தை கூட அவர் பதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த அந்தம்மா ரேணுகா சௌத்ரி பார்த்து ராசிசின்னு சொன்னார். தான் அந்தம்மா வேகமாக சிரிச்சாங்கன்றதுனால ராசிசின்ற மாதிரி பேசினாரு, தவிர வேற ஒன்றும் அவர் ஆக்கப்பூர்வமாக பதிலே சொல்லலை. திமுக ஒரு தனிப்பட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய அது அந்த கட்சி, ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட கழகம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். அவரு குடும்பம் இல்லைங்க, அதனால அவர் வைத்தறிச்சல பேசுவார், அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கூடாது. இதை நாங்கள் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. எம்ஜிஆர் ஆரம்பித்தார் 72 ஏறத்தாழ 47 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. மூக்க மூத்த அரசியலுக்கு வந்தபோது சொன்னாங்க, மற்ற வரவங்கெல்லாம் சொன்னாங்க. அதனால பாவம் ராதாகிருஷ்ணன் குடும்பம் இனிமேலாத குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து குடும்பம்ன்ற அரசியல் பேச மாட்டார். அமித்ஷா அவருடைய மகன் இருக்காரு, அவர் இருக்கலாமா? அவங்க தலைவர் இருக்காரு அமித்ஷா, அவருடைய பிள்ளை வந்து அரசியல் இல்லையா? இல்ல சார், இப்ப அப்படிதானே அவர் சொல்வது போலதானே சார் குடும்ப அரசியல் தானே சார் இருக்கு? இப்ப அதை நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது இல்ல. திமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, குடும்ப அரசியல்னா குடும்பத்துல அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. யாரும் ஜெயிலுக்கு போகாம தியாகம் பண்ணாம அந்த குடும்பத்துல இல்ல. அந்த குடும்பம் பண்ண தியாகம் போல இந்தியாவில் நேரு குடும்பத்துக்கு அடுத்து இந்தியாவில் அதிகமான தியாகம் பண்ண ஒரே குடும்பம் கலைஞர் குடும்பம் தான். எம்ஜிஆர் குடும்பம் என்ன தியாகம் பண்ணுச்சு? குடும்பம் இல்லை அவருக்கு. ஜெயலலிதா குடும்பம் இல்லை, என்ன தியாகம் பண்ணுச்சு? என்ன தியாகம் பண்ணிட்டாங்க? குடும்ப அரசியல் அவசியம் சொல்றீங்களா? குடும்ப அரசியல் சில தப்பு இல்லை, அது ஒன்றும் உலகமாக குற்றம் இல்லை. காஷ்மீரத்துலேருந்து கன்னியாகுமரி வரையில எடுத்துக்கிட்டிங்களா, அவங்க யாரும் உழைச்சி வர்றவங்க ஒரு இன்னொரு கட்சியில் போய் அரசியல் பண்ணால் தான் தப்புங்க. அப்பா காங்கிரஸ்லேயும் பிள்ளை பொண்ணு வந்து பிஜேபியில் இருக்கிறது தான் தப்பு. ஒரே கட்சியில் ஒரே குடும்பம் தான் தப்பே இல்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி இருந்தால் அந்த குடும்ப அரசியல் நாங்கள் நடத்துவோம். தலைகீழாக நின்னாலும் முதலமைச்சராக முடியாது மு க ஸ்டாலினாலும் சொல்லி டிடிவி தினகரன் சொல்கிறார். அது பைத்தியக்காரர் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அது எப்படி சார் அப்படி ஒரு இப்போ ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு மு க இது டிடிவி தினகரன் வந்து மக்கள் வெள்ளம் சூழ்ந்து பல்வேறு அறிக்கைகள் வெளியிடுகிறாரு. ஏற்கனவே வந்து பல முறை வெற்றி பெற்றவர், ஆர்க் நகர் தேர்தலில் வந்து இந்தியாவை உற்று பார்க்கலாம் வெற்றி பெற்றுக்கிறார். அப்போ அவரோட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி சாதாரணம் எடுத்துக்கலாமா? நீங்கள் அவரோட அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா? கூட்டம் சேர்றதை பற்றி தயவு செய்து வந்து உங்களுக்கும் தெரியும் நாட்டுக்கும் தெரியும், யாருக்கு ஒன்றா கூட்டம் சேரும், யாருக்கு ஒன்றா பூலாந்தேவி கூட தான் கூட்டம் சேர்ச்சு. அந்த மாதிரி எம்பியா ஜெயிச்சே பார்லிமெண்ட்டுக்கே வந்தாங்க. கூட்டம் சேர்க்கறதுன்றது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய காரியமே இல்லை. இப்போ கமல்ஹாசன் கட்சி தரப்புக்கு போகிறாரு, நீங்கள் டிவிலெலாம் போட போகிறீங்க. கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா ஒரே இடத்துல வந்தால் கூட்டமாக தாங்க தெரியும். இப்போ ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடுதுன்னு சொல்லி போடுவாங்க. இப்போ நீங்கள் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ரஜினி நடத்தினார், அதில் எல்லா பத்திரிகைகளும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தார்கள்னு போட்டுச்சு. அந்த ஹாலினுடைய கெப்பாசிட்டியாக 1000 பேர் தான். அந்த 1000 பேர் கெப்பாசிட்டியில் எப்படி லட்சக்கணக்கான கூட முடியும்? அப்படி 1,000,000 பேர் கூடிந்தால் ஸ்டாம்ப் இடில் வரும். நாலு பேர் வந்து அந்த மண்டபத்துக்கு வெளியில் நின்று கூட்டத்தை இல்லை, நீங்கள் மண்டபத்துக்குள்ளே தானே உட்கார வச்சு விசாரிக்கிறாரு. நீங்கள் மண்டபத்துக்கு ஊர் நீங்கள் ஊரே அந்த கோடம்பாக்க சுற்றி எடுத்துக்கிட்டா கூட 100,000 பேர் நிற்க முடியாது. சும்மா அப்படி நாங்களும் அப்படி தான் போடுவோம், நீங்களும் அப்படி தான் போடுவீங்க. 1,000 பேர் கொண்டு சைஃபருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வேல்யூ கிடையாது, யார் ஒன்றும் எவ்வளோ ஒன்றும் போட்டுக்கலாம். சார், இப்போ இந்த ஜிஆர் வந்து உண்ணாவிரதத்தை கைவிட்டார், இது துர்கா ஸ்டாலின் சொல்லி தான் கைவிட்டதா ஜெகதரட்சன் தெரிவிக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு? தப்பே கிடையாது, சொல்லுவோம் கேட்கலாம். யாரும் ஒன்றும் ஜிஆர் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கே சொந்தம் கிடையாது. நான் வெளிப்படையாக ஒன்றும் சொல்கிறேன், திமுக காரன் கோயிலுக்கு போ நிறைய பேர் போகிறான், திமுக காரன் கோயிலுக்கு போகலன்னா ஐயர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது. நான் ஒப்பனாக சொல்கிறேன், ஒப்பனாக சொல்கிறேன் நான். காரணம் என்னென்னா, திமுக காரன் ஏதாவது நாங்கள் ஒன்றும் கடவுளுக்கு எதிரி இல்லை, கோயிலுக்கு எதிரி இல்லையா, ஆனால் அங்கே அக்கிரமம் நடக்கூடாது அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் திமுகவில் இருக்கிறவங்களும் நாங்கள் ஒன்றும் முன்ன மாதிரி தலைவராக முன்னே இருந்தால் கொஞ்சம் கேட்பார். இப்போ நம்ம கேட்கலன்னா மக்களுடைய தொண்டை விரும்புகிறான் நம்ம தான் அவன் கோயிலுக்கு போகிறத தடுக்கக்கூடாதுன்றத நாங்கள் அஃபிஷியலாக சொல்லனால அவங்க போகிறாங்க. இல்லை சார், நான் கூட கோயிலில் விசாரித்தேன், பல கோயில்களை விசாரிக்கிறேன். பல ஐயருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உண்டியில் வந்து 100 ரூபா நோட்டை முழுசாக போடுறவங்களே திமுகக்காரர் தான், மற்ற பக்தெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபா தான் போடுவான், திமுகவில் இருக்கிறவங்க வந்தால் தான் 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா நோட்டை பார்க்குறதே உங்கள் கருப்பு சேப்பு வீட்டோடு வர தோன்றதுனாலே பல ஐயர். நான் நங்கநல்லூரில் இருக்கிறேன், பல கோயில் எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் கோயில் ஐயர்களுக்கு பாதி பேருக்கு சம்பளமே எங்காலும் போகிறதுனால தான். சார், ஹச்ராஜா தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு சாபக்கேடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாபக்கேடுன்னு நான் சொல்லி அவர் வந்து இப்படி பேசக்கூடாது,
அப்படி வந்து இந்த மாதிரி பேசணும் இல்ல, நீங்க சொல்லியா இருந்தா அனுமதிக்க மாட்டாங்க. கலைஞர் அவர்கள், காமராஜர் இருந்த இந்த தமிழ்நாட்டுல இப்ப இவரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து ஒரு சாபக்கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அவர் பேசுற பேச்சுதான் சாபக்கேடு, அவர் இருக்கிறது சாபகம். இருக்கிறது யார் ஒண்ணு, ஆடு மாடு நாய் பண்ணி எல்லாம் இருக்கும்போது இவர் இருக்கிறது கூடாதான். இப்ப அவங்க அப்ப ஹச்ராஜா ஒரு தேசிய செயலர், நீங்க ஒரு ஆடு மாடோட கம்பேர் பண்ணி பேசுறீங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய இப்படி பேசுற ஒரு ஆள் அகில இந்திய தலைவரா இருக்காருன்னு அதுல சம்மந்தப்பட்டவங்க வைக்கப்படணும். சார், இப்போ வருத்தம் தெரிவிக்கிறார் தவிர மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வைரமுத்து விவகாரம். ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அது நீங்க வைரமுத்து கிட்ட கேட்கணும். வைரமுத்து விவகாரத்துல நாங்க வந்து தலையிட விரும்பல. காரணம், இட் இஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் தி இந்தியர். அவர் அவர் தீர்த்துப்பாங்க, அதுக்கு அமைப்புகளுக்கு திமுக சம்மந்தம் கிடையாது. இல்ல, முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார், வைரமுத்து அவர்கள் வருத்தம் தெரிவித்து விட்டார், இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க. கைவிட சொல்றாங்க வந்து ஒரு இது சம்மந்தமா தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி கலவரமோ மதவர கலவரமோ வரக்கூடாதுன்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தளபதி சொல்கிறார். அந்த அம்மா சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், நாங்கள் கோயிலுக்கு போகலாம்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க போகிறாங்க, அவங்க தடுக்க முடியாது. பெண்ணுக்கு உரிமை கொடுக்குற கட்சி தான் திராவிட இயக்கம், பெரியாராக தான் சொன்னார். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறத நான் தடுக்க முடியாது. இப்போ எல்லாம் வளர்ந்தாச்சு, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களும் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டுருக்கிறது தப்பு கிடையாது. இப்ப நீங்க ஒரு மூத்த தலைவரா சொல்லுங்க, திமுகவுடைய பலம்னா இப்போ இப்போ உள்ள அரசியலுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன? எங்களுக்கு பலவீனம் ஒன்றும் தெரியல. பலவீனம் எங்களுக்குள்ள இருக்கிற சில தோழர்கள், அதாவது வந்து ஒற்றுமையா எல்லாரும் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு யார் கூட்டணியும் தேவையில்லை. வெளிப்படையாக நான் அமைப்பு செயலாளர் முறையில் சொல்றேன், எங்க கட்சியிலே சில பேர் வந்து பதவி கிடைக்கல, அது எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்க தான் செய்யும். அதுதான் இப்போ தளபதி வந்து கள ஆய்வுன்ற பேரில் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுருக்கார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திமுகவில் ஒரு பிரிவினர் பதவியில் இல்லாதவர்கள் எதுவும் இருக்காது, கொஞ்சம் அவர்கள் வந்து ஒதுங்கி இருக்காங்க. அவங்கள முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் வேலை செஞ்சோமா, எந்த கட்சியினுடைய கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் கட்சி கூட்டணியே போதும். அது அந்த கூட்டணி அமைப்பதற்கு தான் தளபதி அவர்கள் 20 மணி நேரம் அவர் மட்டுமே உட்கார்ந்து கீழே இருக்கிற சாதாரண ஊராட்சி கிளையிலேருந்து மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் வரை தனித்தனியாக பேசி அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு களப்பதிவு நடத்தி கொண்டிருக்கிறார். மார்ச் 22 வரையில் நடக்குது மாநாட்டுக்கு பிறகு அவர் ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு மார்ச் மாதம் மாநாட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆளுநருடைய ஆய்வு வந்து கருப்பு கொடி காட்டி நீங்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? எங்க அண்ணா அந்த காலத்தில் சொன்னார், ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்கு. அந்த பதவியை எடுத்தவங்க நாங்கள். இப்போ நாங்கள் பதவியில் இல்லை, நாங்கள் சைலண்டாக இருந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு கௌரவம், ஒரு கொள்கை, இந்த மாநில சுயாட்சி கொள்கையை சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஒரு மாநில கவர்னர் வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ணுறாருன்னா மிக கேவலமாக இல்லை? அது போய் கக்கூசு பார்க்கிறாரு. கக்கூசு பார்க்க வேண்டியது கவர்னர் வேலையில, முதலமைச்சர் வேலையே கிடையாது. அதை பார்க்க வேண்டிய முனிசிபாலிட்டி சேர்மன் அந்த எலெக்ஷன் நடத்திட்டு போயிருந்ததுன்னா இவர் வந்து அந்த கக்கூசு பார்க்க வேண்டிய அவசியம் கவர்னர் கிடையாது. நீங்க தானே சார் வழக்கு போட்டு? யார்? நான் நிறுத்தலங்க. திமுக கேஸ் போட்டு 2018 அந்தம்மா போலி வாக்காளர்கள் சொன்னீங்க. ஆமா, அது போட்டு 1 வருஷம் ஆகி போச்சு. போன டிசம்பர்லயே தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷமா இன்னும் கேஸ் நடத்தாது, தேர்தல் நடத்தாமலே தேர்தல் ஆணையம் தான் வாய்தா வாங்கிட்டு வருதுல. அதனாலதான் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கோவில் தேர்தல் ஆணையரே உட்கார வச்சாங்க. சார், நீங்க ஒரு வழக்கறிஞர் சொல்லுங்க, எந்த சட்டத்துல ஆளுநர் ஆய்வு நடத்த கூடாதுன்னு இருக்கு? எந்த சட்டத்துல ஆய்வு நடத்தணும்னு சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் இப்ப வந்து அரசு சரியில்லைன்னு சொல்றீங்க சார்? நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க, அரசு சரியில்லைன்னு சொல்றீங்க, ஆட்சி கழிச்சிட்டு போங்க. சி, இந்த சட்டத்துல என்ன சொல்லுது? தி கவர்மெண்ட் இஸ் அட் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர். இந்த கவர்னருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்சி இருக்கு. இந்த விருப்பம் இந்த கவர்மெண்ட் சரியா செயல்படலன்னா கவர்னர் வந்து பிரசிடண்ட் எழுதி இந்த ஆட்சி கலைக்கிறதுக்கு எழுதி கொடுக்க வேண்டியது. இதை பத்தி அதிமுக கவலைப்படல, நீங்க கவலைப்படுறீங்க. அதிமுக இருக்கு, நாளைக்கு நாங்க ஆட்சி கவரப்போறவங்க நாங்க தான் கவலைப்படணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? இதே முன்னுதாரணம் காட்டுவாங்க, முன்னாடி இருந்த ஆட்சியில் கவர்னர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சைட் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் இன்னும் ஒரு 6 மாசத்துல போய் உட்காரணும், அதனால கவர்னர் விட மாட்டோம். 2021 வரையும் ஆட்சி இருக்கு சார், எப்படி 6 மாசம் நீங்க சொல்ல முடியும்? எல்லா அதுக்குரிய எல்லா ஆயுதங்களும் கோர்ட் நீதிமன்ற தீர்ப்பு வந்தா எல்லாரும் சொல்லுவது போல நிச்சயமா 18 MLAக்கள் தீர்ப்போம். இந்த 11 MLAக்கள் தீர்ப்பு வந்ததுன்னா ஆட்சி கலைக்க வேணாம், எடப்பாடியே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து டிசம்பர் மாதத்துக்குள்ளாக பார்லிமெண்ட் தேர்தல் வருதுன்னு சொல்கிறாங்க. காரணம், மோடிக்கும்
இந்த ஆட்சியை நீடிக்கிறதுக்கு அவர் விரும்பலை. காரணம் என்ன, அவருக்கு சரிவு ஏற்பட்டுக்கிட்டே வருது. அநேகமாக எல்லாம் டெல்லியில் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 2018 பாராளுமன்ற தேர்தல் வந்துடலாம், காரணம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் மே மாதத்தில் தான் இந்த ஆட்சி போகுது. மே மாதத்தில் கடுமையான வெயில் இருக்குது. போன முறையே அத்வானி மயக்கம் போட்டு விட்டார். பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் கடுமையாக வெயில் இருக்கிறதுனால அதை தவிர்க்கணும்னு ஏற்கனவே ஒரு கருத்து இருக்குது. அதனால் தேர்தலுக்கு ஒரு 3 அட்வான்ஸ் பண்ணி டிசம்பர்லேயே தேர்தல் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. டெல்லியில் அப்படி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியும் கழிச்சிட்டு ரெண்டும் சைமல்டேனியஸ் போல் என்பதற்கு தமிழ்நாட்டையே முதல் உதாரணமாக மோடி காட்டினாலும் காட்டுவார். எங்களுக்காக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து பல கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான RS பார்த்தி அவர்கள். நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.